தமிழ்நாடு பசங்க சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் மேப்பில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் வந்து ஆகஸ்ட் 4 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அப்புறம் வந்து குஜராத்தில் இருக்க ஜூனகாத் அப்படிங்கிற பகுதிகளை வந்து அவங்க நாட்டு மேப்பில் வந்து ஒரு பகுதியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இடமாகவும், ஜூனகாத் லடாக் வந்து அவங்களுடைய பகுதியாகவும், சர்ச்சிர்க் அப்படிங்கிற இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிற ஒரு ஆறை வந்து அவங்களுடைய இடமாக வச்சுருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய அஃபீஷியல் நியூஸ் சேனல்லையும் அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லையும் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து இந்த பொலிட்டிக்கல் மேப்பை பார்த்துட்டு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்கிறத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். போன வருஷம் 2019 ஆகஸ்ட் 5 அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாகவும், லடாக்கை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அறிவிச்சிருந்தார். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை வந்து வாபஸ் வாங்கிட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக அமைச்சிட்டு, லடாக்கை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவித்தாங்க. லடாக்குக்கு வந்து சட்டமன்றம் இல்லைங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த இரண்டு மாநிலங்களையும் வந்து யூனியன் பிரதேசமாக அமைச்சு ஒரு வருஷம் ஆக போகிற இந்த ஸ்டேஜில் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் மேப்பை ரிலீஸ் பண்ணிட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்களுடையது, லடாக் வந்து எங்களுடையது, குஜராத்தில் இருக்கிற பாதி இடம் எங்களுடையது, சர்க் க்ரீக் அப்படிங்கிற இடம் வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து சர்க் க்ரீக் அப்படிங்கிற ரிவரை வந்து அவங்க நாட்டோட பொலிட்டிக்கல் மேப்பில் வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிற ஒரு ரிவர். இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரிவரும் வந்து பாகிஸ்தானோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் இருக்கிற ஜூனகாத்துங்கிற ஒரு இடத்தையும் வந்து இவங்களுடைய மேப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்துங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை இருக்குது. இந்த நெடுஞ்சாலைக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை அப்படின்னு பேர் வைக்க போகிறதா வந்து அந்த நாட்டு அமைச்சரவை முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இம்ரான்கான் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் நெடுஞ்சாலைன்னு பேர் வச்சுருக்காங்களாம். பாகிஸ்தான் வந்து ஒரு தனி நாடாக இருக்குது, இந்தியா வந்து ஒரு தனி நாடாக இருக்குது. பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை, காஷ்மீர் நெடுஞ்சாலை இந்த மாதிரி நாங்கள் பேரை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்களை அறிவித்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து சண்டை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்கள் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வந்து அவருடைய அரசு தொலைக்காட்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து நம்ம வந்து நான் இந்தியா வந்து சட்ட விரோதமாக வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கிற மக்களோட கொள்கையை வந்து அவர் வந்து ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து இந்தியா வாபஸ் வாங்கினதில் வந்து பெரும் சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை வந்து அவர் வந்து கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலீஸ் பண்ண இந்த பொலிட்டிக்கல் மேப்பை எதிர்கட்சிகள்னால, அமைச்சரவைகள்னால, காஷ்மீர் தலைவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஃபுல்லாக இந்த மேப்பை தான் பயன்படுத்துவாங்கங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜஸ்லேயும் இதே மேப்பை தான் வந்து பயன்படுத்துவாங்கங்கிறத வந்து பிரதமர் இம்ரான்கான் வந்து சொல்லியிருக்கிறார். கடைசியாக இவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், குஜராத்தில் இருக்க ஜுனகாத், சர்ச்சி இருக்கு இந்த இடம்லாம் வந்து பாகிஸ்தானோட தான், இதை வந்து நாங்கள் வந்து சொல்லாமல் இருந்தோம், இப்போ வந்து நாங்கள் சொல்லக்கூடிய தருணம் வந்துருச்சு, இந்த இடங்கள்லாம் வந்து பாகிஸ்தானோட இணைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து போராடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி முடிக்கிறார். இதுக்கு இந்தியா வந்து என்ன ஒரு பதிலடி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆதாரமற்ற ஒரு செயல்களை வந்து பாகிஸ்தான் செஞ்சு ஒரு நான்சென்ஸான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா தான் இந்தியா அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத நினச்சாலும், இந்த சைடு சைனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ராணுவ வீரர்களை லடாக்கில் இறக்கி இந்திய வீரர்களோட சண்டை போடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்தியாவை வந்து எச்சா சீண்டி பார்க்குறாங்க. இது பத்தாதுக்குன்னு கொரோனா வந்து இந்திய மக்களை வந்து பலி எடுத்துகிட்ருக்கு. இது எல்லாமே எப்போ சரியாகுங்கிறதும் தெரியல. இவங்க வந்து எப்போ எல்லை பிரச்சனையை வந்து இனிமேல் ஆரம்பிக்காமல் இருக்க போகிறாங்கிறதும் தெரியல. இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் வந்து அமைதியாக நன்மையான வழியில் வந்து நடக்கட்டும்ங்கிறத வந்து நம்ம வேண்டிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்களுடைய வீடியோஸை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.